Studied so many years. Received degrees in which field? They are MA, MPhil, PhDs. But we are not employed, sir. These visually challenged persons have been protesting in front of the Tamil Nadu Commission for Persons with Disabilities office in Chennai for the last couple of days. All of them have higher educational qualifications from BA to PhD. Many of them have also cleared eligibility examinations for employment in both central and state government sectors, but to no avail. They are yet to get any jobs under reservation for persons with disabilities. The government has also not held any talks with them till now. NewsClick spoke with those protesting in Chennai. Here is what they have to say. நான் வந்து MPhil முடிச்சிருக்கேன். என்னை போன்ற இங்கே எவ்வளோ பேர் என்னை போன்ற பார்வையற்றவர்கள் எம்ஏ பிஎட் எம்பில் பிஹெச்டிலாம் முடிச்சிருக்காங்க. எங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒருவேளை எங்களுடைய இடஒதுக்கீடு வேறு ஏதாவது முறையில் பயன்படுத்துகிறாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஏன் தெரியுமா, இன்ன வரைக்கும் எங்களை வந்து ஒரு அமைச்சர் எங்கள் துறை சார்ந்த அமைச்சர் கூட வந்து எங்களை வந்து பார்த்து பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன்றாங்க. நாங்கள் என்ன சார் தீண்ட தகுந்தாங்களா சார், எங்களை தொட எங்களை பார்க்க வசதி சொல்கிறாங்க. நாங்கள் முதல் நாள்லேருந்து இன்ன வரைக்கும் நான் வலியுறுத்துற என்ன தெரியுமாங்க, நான் எங்களை பார்க்கக்கூட சொல்லலை. எங்களுடைய வேலையை தான் நாங்கள் கொடுக்க சொல்கிறோம். எங்களுக்கு போட்ட ஜீவோவை நாங்கள் வந்து அமுல்படுத்தி தான் சொல்கிறோமே ஒழி, எங்களுடைய உரிமையை நாங்கள் எங்களுடைய உரிமை தான் நாங்கள் கேட்குறோமே ஒழி, எங்களுடைய கருணையின் அடிப்படையில் கூட நாங்கள் கேட்கல சார். நாங்கள் வேறு என்ன சார் கேட்குறோம், வேலையை தானே கேட்குறோம். அவங்க அங்கேருந்து கூட நாங்கள் ஆணை போட்டாலே போதுமே. நான் வந்து கடலை மிட்டாய் கமர் கட்டை இஞ்சி மிட்டாய் வித்துட்ருக்கேன் சார். ட்ரெயினில் இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து நான் பீச்சுட்டு தாம்பரம் டெய்லி நான் வந்து போய் அங்கே போய் வியாபாரம் பண்ணால் தான் எனக்கு என்னோடய வயிற்று நான் நிறைக்க முடியும். அட்லீஸ்ட் நான் என் வயிற்று நினச்சிக்கவாது முடியும். அதுலேயும் வந்து எனக்கு வருமானம் போயிடுச்சு. இப்போது அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களும் வந்து நீங்கள் விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ 5 பாக்கெட் பருவி வாங்கிட்டு போனால் இல்லை 2 பாக்கெட்டும் 3 பாக்கெட் பருவி வந்து வாங்கி தூக்கி எறிஞ்சிடுவாங்க, ட்ராக்கில் தூக்கி எறிஞ்சிடுவாங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கம் மட்டும்தான் சார் காரணம், வேறு யாருமே காரணம் கிடையாது. நான் யாருமேலுமே பழி தூக்கி போடல, என்னுடைய உரிமையை நான் கேட்குறேன் சார். நாங்கள் வந்து பொதுவாக நாங்கள் பார்வையற்றவங்க யாரும் வந்து ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்து வருவதில்லை. பொதுவாக படிப்புன்றது எல்லாருக்குமே கஷ்டம்தான், அதுலேயும் குறிப்பாக பார்வையற்றவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் இவ்வளோ தூரம் படித்தும் எங்களுக்கு எங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்கல அப்படின்ற. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா, நான் இவ்வளோ தூரம் பிஹெச்டி முடிச்சிருக்கேன், எனக்கு திருமணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, நான் வேலை இல்லாமல் எப்படி குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேங்க சார். சார், அரசாங்கம் வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் என்னென்ன தகுதி அந்த தகுதிக்கு ஏற்ற வேலையை அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் வந்து இங்கே பிச்சை எடுக்க வேண்டிய வேலை இல்லை சார். நாங்கள் இப்போவும் மீண்டும் சொல்கிறோம், நாங்கள் பிச்சை எடுக்கலை, எங்களுடைய தகுதியை வச்சு தான் நாங்கள் வேலை கேட்குறோம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக 12 ஆண்டுகளாக வைத்துட்டுருக்கிறது இந்த கோரிக்கை. இன்றைக்கி நேற்று புதுசாக வரல, இன்றைக்கி போராடுறதுக்காக இந்த கோரிக்கைகளை எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டு வரல. இந்த கோரிக்கைகளை தொடர்ச்சியாக நம்ம வந்துட்டு 10 ஆண்டுகளாக வச்சுட்ருக்கோம். என்ன தான் அப்படி பெருசாக கோரிக்கைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு இவங்ககிட்ட சலுகையா அல்லது நமக்கான ஏதாவது காசு பணம் இந்த மாதிரி எதுவுமே கேட்கல. நம்ம கேட்குறது நம்மளுடைய ரைட்ஸ், என்னுடைய உரிமை, எனக்கு சட்டலீகலாக எனக்கு வந்துட்டு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு, அதை தான் நம்ம வந்துட்டு பொதுவாக கேட்குறோம். ஊனமுற்றோர் உரிமை சட்டம் PWD ஆக்ட், பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 1995, அதன்படி எங்களுக்கு 3% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்குது, அதை அப்பையிலேருந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை. அதே மாதிரி RPD ஆக்ட், ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு 2016 பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. ஸோ இதன் மூலமாக சொல்லப்பட்ட எந்த எங்களுக்கான பணியிட வாய்ப்பு 4%, இந்த மாதிரி எதுவுமே நிறைவேற்றப்படலை. இது எங்கெங்கே பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அரசு நிறுவனம் அதாவது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் போர்டு, அந்த வெல்ஃபேர் போர்டெலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கம்பெனிஸ் இது எல்லாத்துலேயுமே எங்களுக்கான ரிசர்வேஷன் கொடுத்துருக்கணும்.
அரசு நிறுவனங்களே இதுவரைக்கும் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸே இதுவரைக்கும் எங்களுக்கான இடஒதுக்கீட்டினை கொடுக்கவே இல்லை. குறிப்பாக இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் இப்போ கேட்குறது என்னென்னா, டெட் எக்ஸாம், இந்த டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சாங்க, அதை முடிச்சுட்டு காத்திருக்கிற பார்வையற்றோர்கள் அனைவருக்கும், இந்த விஷுவல் இம்பேர்ட் பீப்புள் எல்லாருக்குமே இமீடியட்டாக எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் வந்துட்டு கொடுக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் ஆர்டர் 107 அண்ட் 108 வழியாக வந்துட்டு ப்ரைவேட் காலேஜில் எல்லாத்துலேயுமே சேர்த்து கெஸ்ட் லெக்சர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அவங்கள எல்லாத்தையும் எந்த ஒரு நிபந்தனைகளும் இன்றி அவங்கள வந்துட்டு பணி நிரந்தரம் செய்யணும். அதே மாதிரி நெட்டு செட்டு அப்படிங்கிற தகுதி தேர்வோட எலிஜிபிலிட்டியோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 500 மேற்பட்ட பார்வையற்றோர்கள் விஷுவல் இம்பேர்ட் பீப்புள் எலிஜிபிலிட்டியோட காத்திருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கான பணி வாய்ப்பை உடனடியாக கொடுத்து குறைஞ்சபட்சம் 100 பேரையாவது நீங்கள் வந்துட்டு எம்ப்ளாய் பண்ணியே ஆகணும். எல்லா இடத்துலையுமே எங்களுக்கான இடஒதுக்கீடு எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கொடுக்கல. அதனால் கொரோனா காலகட்டத்தில் பலருக்கும் பலவிதமான வாழ்வாதார சிக்கல்கள் ஏற்பட்டுருச்சு. இதை வந்துட்டு போக்குற விதமாக குறைஞ்சபட்சம் 500 பேருக்காவது நீங்கள் பணி வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ எங்களுடைய பணி வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த வேலைக்கு வர்றதுக்கே நாங்கள் ஆட்கள் இருக்க மாட்டோம். ஏன்னா படித்தவங்களுடைய எண்ணிக்கையே நாங்கள் ரொம்ப கம்மி. 158 கவர்மெண்ட் எய்டடு காலேஜஸ் இருக்குது. இதில் எத்தனை விஷுவல் இம்பேர்ட் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்கன்னு போய் பாருங்கள், எத்தனை விஷுவல் இம்பேர்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கன்னு போய் பாருங்கள். அரவுண்ட் 8000 கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்குது, சரிங்களா? அதில் எத்தனை விஷுவல் இம்பேர்டு ஸ்டாஃப் இருக்காங்க, நான் டீச்சிங் ஸ்டாஃப் இருக்காங்க, எத்தனை விஷுவல் இம்பேர்டு டீச்சர்ஸ் இருக்காங்க? கவர்மெண்ட்டோடைய 22 யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் எத்தனை யூனிவர்சிட்டியில் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எத்தனை பேர் இருக்காங்க சார்? கவர்மெண்ட் கிட்டே எந்த தகவலுமே உறுதிப்படுத்த தகவல் கிடையாது. அது கோப்புகளாக காகிதங்களாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை படிக்கிறாங்க, அவ்வளோதான். முதல்ல தமிழ்நாட்டில் எவ்வளோ டிசபிலிட்டி இருக்காங்கன்ற கால்குலேஷன் இவங்ககிட்ட இருக்கா கேளுங்க. அப்புறம் ஏன் நிறைய பணத்தை ஒதுக்கி திருப்பி கொடுக்குறாங்க? எல்லா பயனாளிகளுக்கும் போய் சேருதா? வாய்ப்பே இல்லை சார். அதே போல் இன்றைக்கி நான் பார்த்துருந்தேன், ப்ரைவேட் எம்ப்ளாய் இவங்க பண்ணுன்னு சொல்கிறாங்க, எத்தனை வாய்ப்பே இல்லை. நான் வந்துட்டு பிஹெச்டி முடிச்சிருக்கேன். ஸோ அடையாரில் இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் நான் போய் வேலை கேட்குறேன். சி, மற்ற டிசபிலிட்டியாக இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த ஐ காண்டாக்ட் இருக்குது, அவங்களோட காண்டாக்ட் பண்ணி அவங்க எல்லோரும் ஓரளவுக்கு புரிந்துணர்வு வந்துடுது. இந்த விஷன் டிசபிலிட்டி இருக்கிறனால ஒரு சுத்தமாக மற்றவங்களோட காண்டாக்ட் வந்துட்டு நீங்கள் வந்து பேசாமல் எனக்கு காண்டாக்டே கிடையாது. அதனால் என்ன சொல்கிறேன், நான் போனேன் அந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் என்கிட்ட, என்ன சொல்கிறேன், என்கிட்ட ரெண்டு விஷயம் நடந்துச்சு. அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃப், சாதாரண ஸ்டாஃப், இன்டர்வியூ கமிட்டிலாம் கிடையாது, என்னை பார்த்துட்டு உங்களுக்கான வேலைவாய்ப்புலாம் இங்கே இல்லையே, நான் எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்க தான் நான் படிச்சுட்டு வரேன், உங்களுக்கான வேலைவாய்ப்புலாம் இங்கே இல்லையே, உங்களுக்கானது வந்தோன்னே சொல்கிறேன் அப்படின்னாங்க. இல்லை சார், நான் எல்லாருக்காகவும் வேலை செய்ய தான் நான் வந்திருக்கேன், இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்னே என்ன ஏமாத்துறான். சரி, எல்லாத்தையும் கடந்து அவங்ககிட்ட கடைசியாக ஒரு கேள்வி கேட்டான், சார் இங்கே கிளாஸ் வந்துட்டு 3rd ஃப்ளோரில் தான் இருக்குது, நீங்கள் எப்படி போவீங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், எனக்கு வந்துட்டு கால் நல்லா தான் சார் இருக்கும், ஏறி போக முடியும், கண்ணு தான் தெரியாது, நான் விஷன் டிசபிலிட்டி தான் அப்படின்னு சொன்னேன். அவன் அது கூட சாட்டிஸ்ஃபைட் ஆகவே இல்லை, வேலை கொடுக்கல. ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தாலும் எங்களுக்கு கொடுக்கறதுக்கான இவங்களுக்கான மனசு வரமாட்டேங்குது. ஏனோ தெரியல, எல்லா இடத்துலையுமே பார்வை மாற்றுத்திறனாளிகள்னா ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் நடந்துக்கிறாங்க. 2010 இந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம், அப்பையும் வந்துட்டு தற்காலிக விஷயமாக சொன்னாங்க. அடுத்து 2013 நம்ம போராடினோம், அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த கவர்மெண்ட் வந்துட்டு எங்களை சுடுகாட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. எங்களுடைய போராட்டம், எங்களுடைய விஷன் டிசபிலிட்டி அந்த இயலாமையை காரணமாகச்சு, எங்களை நடுநைட்டு 2 அரெஸ்ட் பண்ணி எங்களுடைய உண்ணாவிரதம் இருந்த எல்லாத்தையுமே உத்தண்டி சுடுகாட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டு, இதான் மெரினா பீச்சுன்னு சொல்லி இறக்கி விட்டு ஏமாத்திட்டு போனாங்க இந்த காவல்துறை. அதுக்கப்புறம் 2015 போராடினோம், அப்பையும் இதே மாதிரி எங்களை பல விதமாக அலைக்கழித்து எங்களை கடுமையாக இன்சிச்சாங்க. அதுக்கப்புறம் 2018 மார்ச் 3rd தேதியிலேருந்து 7th தேதி வரைக்கும் போராடினோம். அந்த போராட்டத்தில் இப்போது இருக்கிற முதலமைச்சரை பார்த்து சொன்னோம், உங்களுக்கு விரைவில் நல்லது செய்கிறேன்னு சொன்னார். நாம் எங்கே போராடாமல் இருந்தோம், இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு தான் இருக்கோம். இவங்க தான் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, மற்றவங்களெல்லாம் கண்டுக்கிறாங்களே தவிர குறிப்பாக இந்த பார்வை மாற்றத்தினாலேயே கண்டுக்கல. எங்களுடைய போராட்டத்தை இவங்களுக்கு அரசுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு காவல்துறை நினைக்குது. நாங்கள் நல்லா வாழணும்னு நினச்சிருந்தா அவங்க எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, அவங்களுக்கு அரசும் அரசியல்வாதிகளும் நல்லா வாழணும்னு நினைக்கிறாங்க. இந்த அரசுக்கிட்ட நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், தயவு செய்து விளம்பரத்தை விட்டுருங்க. நீங்கள் நான் எங்களுடைய கோரிக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல 100 கோடிக்கெலாம் போகாதுங்க.
நான் கேட்கறது அதிகபட்சம் எனக்கான இடஒதுக்கீடு நீ இது வரைக்கும் நான் கணக்கு போட்டு பார்த்தேன்னா 20,000 பணியிடங்கள் தர வேண்டியிருக்கும். நான் கேட்கறது சில 100 பணியிடங்கள் தான். அதை கொடுக்கறதுல என்ன கஷ்டம் இருக்கும்? அதை ஒரு நாள் ரெண்டு நாளில் அந்த கோரிக்கையில் நிறைவேற்றுறதுல என்ன கஷ்டம் இருக்கும்? ஏன் இந்த டிசேபிள் பர்சனை இவங்க வீதிக்கு கொண்டு வரணுங்கிறது எனக்கு சுத்தமாக புரியலை. இவங்க தடுத்துக்கிட்டு இருக்கட்டும், கைது பண்ணட்டும், நான் திரும்ப திரும்ப வாழ்கிற வீட்டுக்குள்ளே வாழ்கிறதுக்கு வழி இல்லை, அதனால நான் வீதிக்கு வந்துக்கிட்டே தான் இருப்பேன். Received degrees in which field? They are MA, MPhil, PhDs. But we are not employed, sir.